தெரியாம பண்ணிட்டேன்டா. புக் உன்னோடதுன்னு தெரியாது. ஸ்ருதி பாப்பா எடுத்து வந்து அம்மா எரிக்க சொன்னாங்கன்னு சொன்னிச்சு, நான் எரிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம மேடம் சொல்லி செய்யாம இருக்க முடியுமா சொல்லு. ஆனா ஓம் புக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வைய, நான் கண்டிப்பா எரிச்சிருக்க மாட்டேன். ஆனா தெரியலடா, என்ன மன்னிச்சிருடா. கார்த்திக் சார் எனக்கு மொத தடவையா புத்தகம் வாங்கி கொடுத்தாரு, அதுல நான் சரியா படம் கூட பாக்கல, நல்லா கூட தொட்டு பாக்கல. என்னாச்சு? என்ன வேலை? ஒண்ணும் இல்ல. ஏன் அழற? இல்லையே, நான் அழல. இங்க வா. இங்க வா. ஏன் அழற? இல்ல, நான் அழல. என்னாச்சு? அது சார், நீங்க இவனுக்கு வாங்கி கொடுத்த புத்தகம் எரிஞ்சு போச்சு சார். எரிஞ்சு போச்சா? எப்படி அது? மேடம் சொன்னா என்ன ஏதுன்னு நான் கேட்க முடியுமா சார்? ஸ்ருதி பாப்பா கொண்டாந்து கொடுத்து இதெல்லாம் கொளுத்துன்னு சொல்லிச்சு. அம்மாவும் அங்கதான் இருந்தாங்க. நீங்க வாங்கி கொடுத்த புத்தகம்னு எனக்கு தெரியாது சார். நீ போய் அவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லு. நீ கொஞ்ச நேரம் வெளியில் நில்லு. எதுவும் கேட்க வேண்டாம் சார். நான் சொல்றத நீ கேளு. போ, வெளியில் நில்லு. போ. வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. போன்னு சொல்றேன்ல.